அண்டு நீங்கள் இது வரைக்கும் வந்து தண்டர்பேர்ட் வந்து நீங்கள் இது வரைக்கும் வைப்ரேஷனால் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா. ஹாய் சார், வெல்கம் டு அனதர் வ்ளாக். இன்றைக்கி நம்ம கையில் ராயல் என்ஃபீல்ட் மேட்டியோர் 350 இந்த வண்டி தான் நம்ம கையில் இருக்குது. வண்டி தண்டர்பேர்டில் இருந்து இது வந்து ஒரு தண்டர்பேர்டோட ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அப்டேட்டை கிளியராக ஒரு சின்ன வேர்டில் ஒரு ஒன் வேர்டில் அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங் அப்டேட் பண்ணியிருக்காங்க தண்டர்பேர்ட்லேருந்து மீட்டியா இருக்குது. ஸோ அந்தளவு ஒரு அப்டேட்டு. வண்டி பார்த்த உடனே என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஒரு ஹாலிடேவிட்ஸனோட ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. வண்டி இந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிடேவிட்ஸனோட ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக ஹாலிடேவிட்ஸன் இந்தியா விட்டு வெளியே போயிடுச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்னென்னு தெரியலை, பட் அதோட ஒரு சின்ன டிசைன் தெரியுது இதில். அஃப்கோர்ஸ் வீலுக்கு வந்து அலாய் கொடுத்துருக்காங்க. அண்டு வண்டி வந்து நல்ல ஒரு அப்டேட்டு, ஒரு ரிஃபைன்மெண்ட்னால் அவ்வளோ ஒரு ரிஃபைன்மெண்ட்டு. இன்ஜின் வந்து நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட், தண்டர்பேர்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க வண்டியை. ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டு வந்து மீட்டியாரில் வந்து மூணு டைப் இறக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டெல்லார். ஏறி இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ரைடு கூட ஈஸியாக ரைட் பண்ணலாம். அண்டு வண்டி இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட், ஸோ கிளியர் கம்ஃபர்ட். அண்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், ஒரு நேக்கட் பைக்கு ஓட்டுறவங்கெல்லாம் காலை வந்து எப்போவுமே நம்ம ஃபூட்ரஸ்லாம் இங்கே வரும், பட் இது அப்படி கிடையாது. அஃப்கோர்ஸ் நமக்கு ஃப்ரண்டில் வருது. அண்டு ஹேண்ட் பார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம் பாஸ் சுவிட்ச், இது வந்து ஆக்சுவலாக சுவிட்ச் வந்து சூப்பர் அப்டேட், நல்லதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் அண்ட் இங்கே வந்து ஹார்ன். ஸோ இது வந்து ஹார்ன் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிங்கிள் ஹார்ன் தான், டபுள் ஹார்ன் கிடையாது, பட் சவுண்டு தேவையான சவுண்ட் இருக்குது. அண்ட் இது வந்து ட்ரிப் இங்கே வந்து ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸோ ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இக்னிஷன் ஆனும் கில் சுவிட்சும் இதிலே கொடுத்துருக்காங்க, சூப்பர் அப்டேட். அண்ட் இது வந்து ஹசார்ட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட்டட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் தான். ஸ்பீடோமீட்டர் மட்டும் அன்லாக்ல கொடுத்துருக்காங்க, வேற எல்லாம் ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர்னே சொல்லலாம். இங்கே வந்து ஃபியூல் மீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அண்ட் இங்கே வந்து ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ. ஆக்சுவலாக இது வந்து ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பட்டன். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிப் ஒன் ட்ரிப் ஏ ட்ரிப் பி அந்த இது சேஞ்ச் ஆகும். அண்ட் இங்கே வந்து டைம், ஒரு சூப்பர் அப்டேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் தான். அண்ட் என்ன மிஸ்ஸிங்னா ஒரு டாக்கோமீட்டர் மட்டும் மிஸ்ஸிங். எனிவே ஃபைன். அண்ட் இது வந்து மேட் பை கூகுள், இது வந்து நேவிகேஷன். மொபைலில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணி அதை வந்து நேவிகேட் பண்ணி நீங்கள் வந்து மேப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் அப்டேட். ஸோ எந்த அளவு ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுக்கணுமோ அந்த அளவு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டரில் ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவு அப்டேட்லாம் நான் உண்மைக்குமே எதிர்பார்க்கலை. ஸோ அந்த அளவு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டுக்கு, அது வந்து ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஹெட்லைட் வந்து ஹேலஜன், அது மட்டும் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட். அண்டு இது சுற்றி ஆக்சுவலாக எல்இடி கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு டிஆர்எலுக்கு ஒரு எல்இடி, சுற்றி ஒரு எல்இடி அண்டு ஹெட்லைட் மட்டும் ஹேலஜன். அண்ட் உள்ள ஒரு லோகோவும் அப்படியே வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் இண்டிகேட்டர் ஹேலஜன். அண்ட் பேக்கில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெய்லைட் வந்து சுற்றி வந்து ஒரு எல்இடி, நடுவில் வந்து ஹேலஜன். அண்ட் அஃப்கோர்ஸ் இண்டிகேட்டர் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஹேலஜன். அண்ட் டயர் பார்த்திங்கன்னா சூப்பர் அப்டேட், அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டு பேக் டயர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 140/70 செக்ஷன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 100/90 செக்ஷன் டயர் வந்து அலாய் வீல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சூப்பர் அப்டேட். அண்டு டியூல் டிஸ்க் ப்ளஸ் டியூல் சேன் லேபியஸ். அண்டு பேக் டிஸ்க் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய டிஸ்க், ஸோ பிரேக்குக்கெல்லாம் எந்த குறையுமே இல்லை, சூப்பராக பிரேக் ஆக்ட் ஆகுது. பைட்டு நம்ம நேக்கட் பைக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் பிடிச்சவன ஒரு பைட் ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி பைட்டெலாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. டக்கு டக்குன்னு பிடிக்கிற ஃபீலெல்லாம் இல்லை, நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அப்படி நிற்கிது, ஸ்மூத்தாக போய் நிற்கிது வண்டி. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு டெலஸ்கோபிக் ஃபோகா சஸ்பென்ஷன். அண்ட் நீங்கள் வந்து கடலெல்லாம் சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்லாம் இறங்கும்போது ஒரு எந்த ஃபீலுமே தெரியலை. ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சீட், சீட்லாம் ராயல் என்ஃபீல்டு சீட்டெல்லாம் பற்றி நம்ம சொல்லவே வேணாம், நல்ல ஒரு குஷனிங் உண்டு. அஃப்கோர்ஸ் சூப்பர் குஷனிங். அண்ட் கிராப் ரெயில் சூப்பர் அப்டேட்டட் கிராப் ரெயில். அண்ட் பேக் ரெஸ்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க, எந்த அளவு நல்லா சூப்பராக கொடுக்கணுமோ அந்தளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் கூல்டு இன்ஜின். அண்ட் இது எக்ஸாஸ்ட் ஒரு பெரிய எக்ஸாஸ்ட், சவுண்டு கேளுங்க. ஒரு நல்ல சவுண்டு. அண்டு என்ஃபீல்டுக்கு சவுண்ட் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் இன்ஜினை வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணனால அந்த டக்கு டக்குன்னு அந்த பைட்லாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஓரளவு லைட்டாக ஸ்மூத்தான சவுண்டு தான் இருக்குது. அண்டு சாரி கார்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாய்ட் அண்ட் சூப்பர் சாரி கார்டு. அண்டு கியர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5-speed கியர் பாக்ஸ் இன்ஜின். நான் ஒரு 6-speed எதிர்பார்த்தேன், 6-speed இருந்தால் நமக்கு ஹைவேல க்ரூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எனிவே ஃபைன், நம்ம இப்போ இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி செக் பண்ணிடலாம். அ
அண்ட் ஏறி இருந்தோடனே என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான ரைடிங் போர்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது, ஒரு அப்ரைட் ரைடிங் போர்ஷன். பட் லோவர் பாடி வந்து நம்ம அஃப்கோர்ஸ் ஒரு நேக்கட் பைக் ஓட்டி ஓட்டி நம்ம கால் ஃபுல்லாகவே பேக்கில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சி போச்சு. அண்ட் இப்போ டக்குன்னு ஃப்ரெண்டில் வைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் இன்ஜின் வந்து ஒரு செகண்ட் தேர்ட்லாம் ஒரு சூப்பர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. செகண்ட்லேருந்து தேர்ட் கியர் போடும்போதெல்லாம் அப்படி பாஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இதோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 349 சிசி இன்ஜின். அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 20.2 பிஹெச்பி. அண்ட் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 27 நியூட்டன் மீட்டர். ஆக்சுவலாக தண்டர்பேர்ட்லேருந்து இதுக்கு வந்து ஆக்சுவலாக பவரை வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. தண்டர்பேர்டுக்கு வந்து 19 பிஹெச்பி வரும், 19.something வரும். அண்ட் இது வந்து 20 பிஹெச்பியாக மாற்றிக்கிறாங்க. அண்ட் டார்க் அஃப்கோர்ஸ் டார்க்கை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அண்டு ரிஃபைன்மெண்ட், நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட், இந்த அளவு ரிஃபைன்மெண்ட் கொடுப்பாங்கன்னு உண்மையுமே நான் வந்து ராயல் என்ஃபீல்டை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவு ஒரு ரிஃபைன்மெண்ட்டு, வைப்ரேஷன்லாம் அந்த அளவு ஃபீலே ஆகலை. லைட்டாக ஒரு கிரன் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. பட் நீங்கள் வந்து தண்டர்பேர்டை கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை. அண்ட் பிரேக்கெல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ரைடிங் போஷன். நீங்கள் வந்து ஒரு லாங் டூர்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா சூப்பராக ஃபீல் ஆகும். அண்ட் சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள ஒரு சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்கர்லாம் அந்த அளவு ஃபீலே ஆகலை. ஒரு நல்ல ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஷன். அண்டு நீங்கள் இதுவரைக்கும் வந்து தண்டர்பேர்டு ராயல் என்ஃபீல்டில் தண்டர்பேர்டு வந்து நீங்கள் இதுவரைக்கும் வைப்ரேஷனால் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து கண்ணை மூடிட்டு போய் நீங்கள் வாங்கலாம். வண்டி வந்து உண்மைக்குமே வைப்ரேஷன்லாம் ஃபீலே ஆகலை. நீங்கள் வந்து மிரரில் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது அஃப்கோர்ஸ், தண்டர்பேர்டு மாதிரியெல்லாம் கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் இல்லை, ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குது மிரரில். அண்ட் என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது லைட்டாக ஒரு சின்ன ஷேக் இருக்குது. அண்டு ஓட்டும்போதெல்லாம் ஷேக் இல்லை, இல்லாமல் நல்ல ஒரு தட்டு கிடச்சி அப்படின்னா அஃப்கோர்ஸ் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் லைட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம். அண்டு ஓட்டுமெல்லாம் சேர்க்கலாம் இல்லை. இப்போ ராயல் என்ஃபீல்டு அந்த வண்டி நிற்கிது. கம்பேரிஷன் வீடியோ கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வண்டியை நீங்கள் ஓட்டும்போது இந்த ஃப்ரெண்டு செக்ஷன் வந்து சும்மா இப்படி, இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி லைட்டை நீங்கள் மூவ் பண்ணாலே போதும் இந்த செக்ஷன் வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லை, வண்டி வந்து நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு டேங்க் ஒரு இது வந்து ஒரு பெரிய டேங்க்கு, கரெக்டாக ஏறி இருந்தோன்னா ஒரு ஹாலிடேஸ்னில் ஏறி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பைக். அண்ட் மிரர்லாம் அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது, பட் தண்டர்பேர்டில் இருக்கிற வைப்ரேஷன்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மிரர் குவாலிட்டி. அண்ட் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் ப்ரைஸ் மைலேஜ் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்போது அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா தான் பிடிச்சிருந்தா கிவ் ஒன் தம்ஸ் அப், தட்ஸ் லைக் பட்டன், வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், டாடா, பை பை.